நமஸ்வாய. குருவாழ்க குருவே துணை. நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் எஸ் முத்துவிஜயகுமார், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்திலிருந்து. 2023 ஜனவரி மாதம் 20 நாள், சுபகிருது வருஷம், தை மாதம் 6 நாள், வெள்ளிக்கிழமை. உத்தராயண காலம், கிருஷ்ணபட்சம், திரையோதசி திதி, மூல நட்சத்திரம் கூடிய வியாகதம், நாம யோகம், வனிசை கிரணம் கூடிய இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான நாம எழுத்துக்கள் யோனா, யோவண்ணா, பானா, பீனா. இன்றைய அட்சய ராசி மேசராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய பாக்கியம் பயணங்களையும் போக்குவரத்துகளால் வெற்றியும் சிறப்பும் ஏற்படக்கூடிய காலம். அதனால் போக்குவரத்து போகிறது அப்படின்றது இந்த நேரத்தில் சிறப்பு கொடுக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதை தரும். ஒரு பெரியவருடன் சந்திப்பு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அட்சய ராசி ரிஷப ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் புதிய முடிவுகள் சிறப்பை தராது. வருமான விஷயத்தில் விரயம் ஏற்படும். பூர்வமுனியம் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் ஒரு சில வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அட்சய ராசி மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய வருமான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களால் கூட்டாளிகளால் லாபம் உண்டு. ஒரு சாது சன்னியாசி சந்திப்பால் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை கொடுக்கும். அட்சய ராசி கடகராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லதை கொடுக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்டது இல்லை நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் கூட்டாளிகளால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அட்சய ராசி சிம்ம ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய வருமான வாய்ப்பு பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலம். இந்த காலம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலம். நண்பர்களால் ஆதரவு உண்டாகக்கூடிய காலம் இந்த காலம். அதே மாதிரி மண்ணு மனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களால் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். அட்சய ராசி கன்னிராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். இடம்பொருள் சம்பந்தப்பட்டது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதை செய்யக்கூடிய காலமாகவும் இன்றைய காலம் அமைந்துள்ளது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசியை குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு யோகங்களும் சுபகாரியங்களும் உங்களை தேடி வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இன்றைய நாள் உண்டு. அச்சய ராசி துளாராசி செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய மண்ணு மனை சம்பந்தப்பட்டது, உடல்நலம் சம்பந்தப்பட்டது, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளி விஷயத்தில் மட்டும் சற்று கவனமுடன் இருப்பது சிறப்பை கொடுக்கும். அட்சய ராசி விருச்சய ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சார்ந்து இன்று செயல்பட்டால் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்பில் உள்ளது. கொடுத்த வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தாயார் பெண்கள் வழியில் உங்களுக்கு இன்று ஆதரவு அமையக்கூடிய காலமாக உள்ளது. தாயாரிடம் மன்னிப்பு ஆசீர்வாதம் பெறும்போது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். அட்சய ராசி தனுசு ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். தொழில் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விதமாக தொழில் வாய்ப்புகள் பெருகும். அதே மாதிரி பெரியோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சியினால் வருமான வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழ்நிலை உண்டு. மண்ணு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும். அட்சய ராசி மகர ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் சற்று எல்லா விஷயங்களிலும் பொறுமையுடன் இருப்பது சிறப்பை தரும். குலதெய்வ கோயில்களுக்கு சென்றால் கூட ஒரு ஜாதகத்துக்கு இன்று பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலம். அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடுகளில் கவனத்தை செலுத்தி இன்று தியானங்கள் இல்லை மந்திரங்கள் மூலமாக தங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். அச்சய ராசி கும்பராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுக்கு எதிர்பாராத ஒரு லாபத்தை கொடுத்தாலும் அதன் மூலம் ஒரு பிரச்சனையும் தேடி வரக்கூடிய நேரம் இன்று உண்டு. அதனால் அதுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு லாபம் உண்டு. குலதெய்வம் மூலமாக ஒரு ஆதரவு ஒரு வெற்றி வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு. வாக்கு ஸ்தானம் பலமாக இருக்கிறது. சொன்ன சொல் இன்று பலிதமாகும். அட்சய ராசி மீனராசி செல்லக்கூடிய நண்பர்கள்
தொழில் விதத்தில் ஒரு சில அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உண்டு. தொழில் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. நண்பர்களால் தொழிலில் உதவி ஏற்படும், கூட்டாளிகளாலும் உதவி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியும் சிறப்பையும் தரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளியூர் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு உண்டு. பேச்சுவார்த்தையில் மட்டும் நிதானம் தேவை. இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு சில நடுக்கமும், நரம்பு சம்பந்தப்பட்ட, கைகால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இன்றைய நாளாக அமைகிறது.